வெல்கம் டு ஹோம் வித் அனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கன் பட்டனில் இருக்கிறது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ஒன் டே ட்ரிப்புன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு 1000 ரூபீஸில் எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். போன தேர்ஸ்டே போல் வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் திடீர்னு வந்து கோவிலுக்கு போகலாமா அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லி டக்குன்னு கிளம்பிட்டோம். பசங்களுக்கும் லீவுன்றதுனால ஹஸ்பண்ட் பாப்பாவுக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டு உடனே வந்து பெரியபாளையம் வந்து போகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் அப்போ போக முடியல. சரி இன்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். பட் நாங்கள் போகிற வழியில் வந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் பெரியபாளையம் வரப்போகுதுன்னா அங்கே ரோடு ஃபுல்லாக செம்ம தண்ணி. அதனால் சுற்றிட்டு ஆரணி வழியாக வந்து ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு நாங்கள் கோவிலுக்கு போனோம். நாங்கள் போன இடம் எல்லாமே சுற்றி ஃபுல்லாக க்ரீனிஷாகவே இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த மழைக்கும் காற்றுக்கும் அந்த வயல்வெளி அந்த வாழை மரம்லாம் எல்லாமே விழுந்துருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் அப்போ வரைக்கும் வந்து கரண்ட்டே இல்லை, அதாவது சைக்ளோன் வந்து 3rd day வந்து நாங்கள் போனோம். அப்பயுமே கரண்ட் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சைக்ளோன் வந்தது ஒரு குலுக்கு குலுக்கிட்டு போயிடுச்சு நம்ம ஊரையே. போகிற வழியிலே நாகத்தம்மன் கோவில் இருந்துச்சு. நாகத்தம்மன் கோவிலுக்கு பின்னாடி அந்த புத்தே வந்து கோவிலோட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. தண்ணி பார்த்ததும் அப்படியே ஆசையாக இருந்துச்சு, சரி நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து தான் போனேன். கரெக்டாக வந்து நாங்கள் பெரியபாளையத்துக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ளது தான் இந்த பவானி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் நிறைய பேருக்கு வந்து தெரியும். இந்த கோவில் எப்படி வந்து வந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆந்திராவிலிருந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து வளையல் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது வழக்கமாக மஞ்சள் குங்குமமும் வளையலோடு சேர்த்து கொடுக்கறது வழக்கமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு வியாபாரி அவருடைய வியாபாரம் எல்லாமே முடிச்சுட்டு ஆந்திராவுக்கு திரும்பி போகும்போது ரொம்ப லேட் ஆனதுனால பெரியபாளையத்தில் இருக்க அங்கே ஒரு வேப்ப மரத்திலே வந்து படுத்துட்டு இருந்தார். காலையில் எழுந்து பார்க்குறப்போ அவர் வச்சிருந்த அந்த வளையல் மூட்டை வந்து காணாமல் போயிடுச்சு. சுற்றி முற்றி பார்த்தோம், அவர் கண்ணுக்கு வந்து அந்த மூட்டை வந்து அகப்படவே இல்லை. சரி அங்கே ஒரு புற்று இருந்தது, சந்தேகத்தோடு தான் அங்கே போய் பார்த்தாரு. எட்டி பார்க்கும் போது அந்த வளையல் மூட்டை அதுக்குள்ளே தான் வந்து இருந்துச்சு. பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு பயத்தோட அவர் ஊருக்கும் வந்து திரும்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு அவருடைய கனவில் நான் ரேணுகா தேவி பெரியபாளையத்தில் பவானி அம்மனாக நான் அமர்ந்திருக்கேன், அங்கே இருக்க புற்றுக்குள்ளே தான் வந்து நான் சுயம்புவாக இருக்கிறேன், எனக்கு வந்து நீ கோவில் வச்சு வழிபட்டுவான்னு சொல்லி அவங்க மறைஞ்சிட்டாங்க. மறுநாள் பெரியபாளையத்துக்கு போயிட்டு அந்த வளையல் வியாபாரி கடப்பாறையால் அந்த புற்றை வந்து உடைச்சிருக்காரு. அப்படி உடைக்கிறப்போ சுயம்புவாக இருக்க அந்த அம்மன் மேலே வந்து அந்த கடப்பாறை பட்டு நெத்தியில் வந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. அவர் அதை பார்த்து பயந்துட்டு சரி அவர்கிட்ட இருக்க மஞ்சளை எடுத்து அந்த நெத்தியில் வந்து வச்சிருக்காரு. உடனே வந்து அந்த ரத்தமும் வந்து நின்று போயிருக்கு. முழுமையாக அந்த புற்றையும் வந்து அவர் நீக்கிட்டு அந்த அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சு டெய்லியும் வந்து அவர் வழிபட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அது கோவிலாக வந்து அப்படியே அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்போவும் அந்த வெள்ளி கவசத்தை எடுத்து பார்த்தா அந்த அம்மனுக்கு வந்து அந்த கடப்பாறையில் அடிபட்ட தழும்பு வந்து இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களும் கோவிலில் நல்லா தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனது தான் சுருட்டப்பள்ளி. பெரியபாளையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த சுருட்டப்பள்ளி. சுருட்டப்பள்ளி சிவன் கோவில்னால் எல்லாருக்குமே தெரியும், பள்ளி கொண்டீஸ்வரர் டெம்பிள் தான் அது. இந்த கோவிலில் பள்ளி கொண்டீஸ்வரர் சிவமங்கலாம்பிகை மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார். பரந்தாமனை போலவே பரமேஸ்வரனும் பள்ளி கொண்டு இருக்க ஒரே கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பும் ஆகும். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்திர தேவர் அமிர்தமேண்டி பார்க்கடலை கடைய முயற்பட்டப்போ வாசுகின்ற பாம்பை வந்து கயராகவும் அந்தரமலையை மத்தாவும் கொண்டு பார்க்கடலை வந்து கடைஞ்சாங்க. ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுத்ததுனால அந்த வாசுகி பாம்பால் வலி தாங்க முடியாம அந்த விஷத்தை வந்து கக்கியது. இது கண்ட அஞ்சைய தேவர்களும் அசுரர்களும் சிவனிடம் தஞ்சம் அடைஞ்சாங்க. இப்போ சுந்தரர் அந்த விஷத்தை எல்லாம் திரட்டி நாவல் பழம் போல செஞ்சு சிவபெருமானிடம் வந்து கொடுத்தாங்க. அதை வந்து வெளியே போட்டா மற்ற ஜீவராசிகள் வந்து அழிஞ்சிடும் சொல்லிட்டு சிவபெருமானை வந்து அந்த கொடிய நஞ்சனை வந்து வாயில போட்டு அப்படியே முழுங்கிட்டாரு. விஷம் உடலுக்கு வந்து இறங்காம இருக்க உமாதேவி வந்து ஈசனுடைய கண்டத்தை வந்து அப்படி பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த விஷமும் அவருடைய கண்டத்திலே வந்து நின்னதுனாலதான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்று பெயரும் வந்து இருக்கு. அதற்கு பிறகுதான் ஈசன் வந்து உமாதேவியுடன் கைலாயம் வந்து புறப்பட்டாங்க. அப்படி போகிறப்பதான் அவருக்கு ஒரு இடத்துல வந்து களைப்பு ஏற்பட்டதுனால ஒரு இடத்துல வந்து அவர் ஓய்வு எடுத்திருந்தாரு. பார்வதி தேவி அம்மன் மடியில தலை வைத்து களைப்பு நீங்க சயனித்த இடம் தான் வந்து சுருட்டப்பள்ளி.
இந்த கோவில்ல கருவறைக்குள்ள போறப்ப அந்த சிவபெருமான் பார்வதி மடியில படுத்துட்டு இருக்கும் போது பாக்கறதுக்கு 1000 கண்ணு கூட பத்தாதுங்க. அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு. எங்குமே நம்ம பார்க்க முடியாத கோவில் தான் வந்து இந்த சிவபெருமான் பள்ளிக்கொண்டீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல ஒரு தனி சிறப்புமே இருக்கு. எல்லா கடவுளுமே தன்னுடைய மனைவிகளோட தான் வந்து அருள் புரியறாங்க. இந்த கோவிலுடைய அடுத்த சிறப்பு என்னன்னா, தட்சிணாமூர்த்தி தன்னுடைய மனைவியோட காட்சி தருகிறார். நம்ம நிறைய கோவில்ல தட்சிணாமூர்த்திய தனியா தான் வந்து வழிபட்டிருப்போம், ஆனா மனைவியோட இருக்கிறது இந்த கோவில்ல தான். எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் அந்த படத்தையும் வாங்கி வீட்லயும் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். வியாழக்கிழமை இவருக்கு பூஜை பண்ணா நமக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்கும். இந்த கோவிலுடைய அடுத்த சிறப்பு என்னன்னா, சடாரி மற்றும் துளசி தீர்த்தமும் வந்து தராங்க. இப்படி நம்ம பெருமாள் கோவிலுக்கு போனா சடாரியும் துளசி தீர்த்தமும் கொடுக்கறாங்களோ, அதே மாதிரி இந்த பள்ளிக்கொண்டீஸ்வரர் கோவில்லயும் வந்து சடாரியும் துளசி தீர்த்தமும் வந்து கொடுக்கறாங்க. நல்லபடியா தரிசனம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாத கோவில் இது ஒண்ணுன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு தரிசனம் கிடைச்சது, கண்டிப்பா நான் அந்த கோவிலுக்கு போவேன் நினைச்சு கூட பாக்கல. பெரியபாளையம் தான் வந்து நாங்க பிளான் பண்ணியிருந்தோம், அங்கிருந்து பக்கம்ன்றதுனால இந்த சுருட்டப்பள்ளி கோவிலுக்கும் போயிட்டோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு இடத்துக்கும் வந்து போனோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறாரேன்னு நினச்சிட்டே போயிட்டு இருந்தேன். பட் அந்த கூட்டிகிட்டு போன இடம் எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெங்கல் ஃபாரஸ்ட் வழியாக தான் போனோம். ரெண்டு பக்கமும் செம்ம மரம் காடு நல்லா இருந்துச்சு பார்க்கவே. கரெக்டாக சுருட்டப்பள்ளியிலேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போன இடம் வந்து தாமரபாக்கம் கூட்ரோடு வழியாக வந்து அங்கே ஒரு சின்ன அருவினே சொல்லலாம். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பெங்கல் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி கிராமமும் இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் ஒரே ஒரு கடை தான், அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் போயிட்டே இருந்தோம். நீங்கள் அந்த சைடு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பிஸ்கெட்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போங்க. நிறைய குரங்குங்க பசியோடு உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் கோவில் மட்டும்தான் பிளான் பண்ணிட்டு போனோம். நாங்கள் போன டைமில் அந்த நெட்ஒர்க் இஷ்யூனால ஜிபே எங்கேயுமே போகல. கேஷும் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு போனதுனால எங்களால் எதுவுமே வாங்கிட்டும் போக முடியல. பட் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்போ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அங்கே போடுவாங்க. அப்பயும் நிறைய ஷாப்பில் வந்து இறங்கி ஜிபே இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. பட் எங்கேயுமே வந்து நெட்ஒர்க் இஷ்யூனால எடுத்துக்கல. ஃபைனலாக ரீச் ஆகிட்டோங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸு. அந்த தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸில் வந்திருந்தது. நல்ல மழை எல்லா இடத்துலையும் தண்ணி திறந்து விட்டதுனால பட் குளிக்கெல்லாம் வந்து அலோ பண்ணல. ஹஸ்பண்ட் போகிறப்போ உள்ள வரைக்கும் போயிட்டு குளிச்சுட்டுலாம் வந்திருந்தாங்க. இப்பயும் சைடில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்திருந்தது. அங்கே நிறைய பேர் வந்து நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் தண்ணி பார்த்தா அவ்வளோதான், அவங்களும் போயிட்டு நல்லா எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஃபோர்ஸாக வர்றதுனால ரொம்பலாம் அனுப்பவே இல்லை போதும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எப்போ வெளியே போனாலும் எக்ஸஸாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவேன். அது எனக்கு அன்னைக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. குழந்தைங்க இந்த மாதிரி விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு ஃபுல்லாக தலையெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டோம். அங்கேருந்து கிளம்புறதுக்கு எனக்கு மனசே வரலை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடம். எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். நிறைய வாட்டி நாங்கள் பெரியபாளையம்லாம் வந்திருக்கோம், பட் இந்த பிளேசஸ்க்கெலாம் நாங்கள் வந்ததே இல்லை. எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக எங்களுடைய எல்லா ஃபேமிலியுமே சேர்ந்து ஒரு நாள் போகணுன்ட்டு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த டேவும், எனக்கு சூப்பராக போச்சு. அப்படியே வீட்டுக்கிட்டேயும் வந்துட்டோம். அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு, சரி அங்கேயும் விளையாடலான்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா விளையாட வச்சுட்டு வந்தோம். அந்த டே அவ்வளோ அழகாக எங்களுக்கு ப்ளசண்ட்டாக போச்சு. எப்போவுமே பைக்கில் போயிட்டு வந்து அவ்வளோ டயர்டாக இருக்கும், பட் அன்றைக்கி டே எனக்கு டயர்டாகவே போகல. அவ்வளோ ஜாலியாக வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் நான் ஒர்க் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா பெரியபாளையம் போயிட்டு அதுக்கப்புறம் சுருட்டப்பள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பைரவர் கோவிலும் இருக்குது. பட் நாங்கள் போன டைமில் வந்து க்ளோஸ் ஆனதுனால நாங்கள் அந்த கோவிலை போய் பார்க்க முடியல. அப்படியே அந்த அருவிக்கும் போயிட்டோம். மழைனால நல்லா ஃபோர்ஸாக வந்திருந்தது தண்ணி. பட் மழை இல்லாத டைமில் போனால் நம்ம நல்லா போயிட்டு உள்ளே போய் குளிச்சுட்டும் வரலாம், நல்லா என்ஜாயும் பண்ணலாம். பார்க்லேயும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்.
இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.